ஃபஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது அபிஷேக் இல்லாத குறையை நிரூப் நிரப்புறாருன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் நினச்சது தான் நடக்கணும்னு அலப்பற பண்ணுறாரு. நிலம் காய் நிரூப்கிட்ட இருந்தபோது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டி வச்சார். இப்போ பாவனியோட வாரம். ஆனால் பாவனி சொல்கிற எதையும் கேட்குறதே இல்லை. மற்றவங்களும் நிரூபுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை மாற்றி கொடுன்னு பாவனிக்கிட்ட சொல்கிறாங்க. நிரூபுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்புன்னு தெரியல. எல்லோரும் அவரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு. செகண்ட் ப்ரோமோவில் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் சிறப்பாக விளையாடினதுக்காக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் விருது நிரூபுக்கும், சிறந்த ஆடை அலங்காரத்துக்கான விருது அக்ஸராவுக்கும் கொடுக்குறாங்க. எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு அவார்டு இதுதான் அக்ஸரா பிக் பாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. புடுங்கினதெல்லாம் தேவையில்லாத ஆணிதாங்கிற அவார்டை ராஜுவுக்கு இசைவாணி கொடுக்குறாங்க. இனிமேல் தேவையுள்ள ஆணிகள் புடுங்கப்படும் ராஜு காமிக்கலாக பேசுகிறத காட்டுறாங்க. தேர்ட் ப்ரோமோவில் பிரியங்கா ரொம்ப பொசசிவாக இருக்காங்க. முதல் நாள்லேருந்து நான் நிரூபுக்கு ஃப்ரெண்டு, ஆனால் இப்போ நிரூபும் ஐக்கியும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னு கேமராவை பார்த்து புலம்பிகிட்ருக்காங்க. ஐக்கி தான் என்னை ஜெயிக்க வச்சான்னு நிரூப் சொல்ல, இனிமேல் அவள் உனக்கு யாருன்னு பிரியங்கா கேட்குறாங்க. ஃப்ரெண்டுன்னு நிரூப் ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ நான் யாருன்னு ஸ்கூல் பசங்க மாதிரி கேட்குறாங்க. பிரியங்கா உங்கள் கேம் போர் அடிக்குது.